மொத்தம். இது வந்து அண்ணா தொழிலாளர்கள் ஏற்கனவே பணியாற்றுறவங்களுக்கு தான் அந்த 179 வீடு இருக்குது. அந்த 13 ஏக்கர் 18 சென்ட் அவங்களுடைய ஓன் மணியில் தான் இந்த லேண்டு வாங்கினது. அதை வாங்கிட்டு அப்ரூவலுக்காக பஞ்சாயத்துக்கு ஒப்படைச்சாங்க. அப்போ அதில் வந்து அந்த வீடு பொது ஒதுக்கீட்டு நிலமெல்லாம் 85 ஒப்படைச்சாச்சு. அதனால் இப்போ பஞ்சாயத்தாவோ மாநகராட்சியாவோ எதுவுமே எங்களுக்கு செய்யலை. அதனால் நாங்களே நமக்கு நாமே திட்டத்தில் நாங்கள் அந்த பொது ஒதுக்கீடு நிலத்தில் நாங்களே ஃபென்சிங் போட்டுக்கிட்டோம், பூங்கா கட்டிக்கிட்டோம், ஸ்டேஜில் வந்து கிரவுண்டில் வந்து ஒரு மேடை அமைச்சோம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நாங்களே செஞ்சிட்ருக்கோம். இந்த கூட்டுறவு சொசைட்டின்னு ஒன்று வந்தது, அவங்க வந்து அந்த இங்கே கூட்டுறவு துறையிலேருந்து எங்களுடைய இவங்களுடைய மாத சம்பத்துலேருந்து அதை கட்டி முடித்த உடனே அவங்களுக்கு இங்கே டாக்குமெண்ட் கொடுத்த உடனே அவங்க அப்பயே போயிருக்கணும். ஆனால் அந்த கூட்டுறவு சொசைட்டி இங்கே போகாமல் இங்கேயே ஏமாற்றிக்கிட்டு இதில் மக்கள்கிட்ட இவங்க ஏடிசி நகரில் உள்ள இந்த வருவாயிலெல்லாம் அவங்க வச்சுட்டு ரேஷன் கடை ஒன்று இருக்குது, அது நாங்கள் கட்டணும் தான். இதில் பாதி பங்கு வந்து 179 வீட்டு பாதி பங்கு எங்களுக்கு தான் இருக்குது. கார்பரேஷனில் பாதி அது அண்ணா தொழிலாளர் அவங்க எம்டி கட்டி கொடுத்தது, அந்த உள் வாடகை விட்டு அவங்களே அந்த பணத்தை அவங்களே சொசைட்டிக்காரங்களே வாங்கிட்டுருக்காங்க. இந்த 2017 ரெண்டு சந்திரன் மரம் ஆஃபீஸ் முன்னால் இருந்தது, அதை வந்து இவங்க தான் வெட்டி அதை கடத்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கு வச்சுருந்தேன். நாங்கள் கண்டுபிடிச்சி விஓ மூலமாக இதில் அசம்பட்டி ரேஞ்ச் ஆஃபீஸில் போய் தகவல் சொல்லி அவங்க மேலே கேஸ் போடணும்னு சொன்னதுனால ஃபாரஸ்ட்லேயும் அதை நடவடிக்கை எடுக்கலை. டிஎஃப்ஓட ஏற்கனவே அந்த மாதிரி லெட்டர் கொடுத்து ஆர்டிஐலையும் கேட்டோம், தக்க நடவடிக்கை எடுக்கலை அவங்களுக்கு. அது சில இது ஏதோ காரணத்தினால அவங்க வந்து அதை ஏமாற்றிட்டாங்க, அது சந்தேகமாக இருக்குது. அது மேல்முறையீடு கன்சர்வேட்டரு டிஎஃப்ஓகிட்டலாம் சொல்லி நாங்கள் இதெல்லாம் வெளிப்படையாக கொண்டு வந்தனால இவங்க வந்து என் மேலே வேணும்னே நாங்கள் நகர் மக்கள் மேலே ஒரு போலீஸ் கமிஷனர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிரிமினல் கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் இப்போ நகர் மக்கள் எல்லாமே போனோம், வெல்ஃபேர் கமிட்டியிலேருந்து எல்லாமே போய் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி வந்தோன்னே அப்புறம் அவங்கள வார்ன் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. இது விஷயமா டிஆருங்க, டெப்டி ரிஜிஸ்டர் கூட்டுறவுத்துறை நம்ம அழகாபுரத்தில் தான் இருக்குது, அவரை போய் நேராக பார்த்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்ன உடனே அவரே வாய்மொழியாக எங்கள் முன்னாலேயே ஃபோன் பண்ணி இவர்கிட்ட இந்த நடராஜ் அக்கௌண்ட்டுக்கிட்ட ஃபோனில் பேசினார், நீங்கள் உங்கள் ஒர்க்கு முடிஞ்சிச்சு நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க, காலி பண்ணிட்டியா இன்னும் அங்கேயே இருக்கீங்கன்னு எங்கள் முன்னாலே ஃபோனில் பேசினார். அப்போ அவர் மேலதிகாரின்னு அவர் சொல்லியுமே காலி பண்ணாமல் இந்த செக்ரட்டரி சீனிவாசனும் இந்த அக்கௌண்ட் நடராஜும் இன்னமும் இங்கேயே உக்காண்டிருக்காங்க, என்னன்னு புரியல. அது விஷயமா சரி ஆஃபீஸ் காலி பண்ணி கொடுங்க எங்களுக்கு தேவை சார், இதை 10-20 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க மரத்தெல்லாம் வெட்டி அதில் டேமேஜ் ஆகிப்போச்சு, அதுக்காக நாங்களே பராமரிப்பு பண்ணிக்கிறோன்னு சொல்லி நாங்களே வந்து மக்கள் மத்தியில் நாங்களே எங்களுக்குள்ளேயே வசூல் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணிக்கலான்னு சொல்லி அதுக்கு கொடுத்து ஒரு லெட்டர் கொடுத்து ஒரு 3 வாரம் ஆகுது. இது காப்பி வந்து டிஆருக்கும் கொடுத்துருக்குறோம், ஜேஆருக்கு கூட்டுறவுத்துறை ரெண்டு பேருக்குமே மேலே அதிகாரி கொடுத்துருக்கோம், அவங்களும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. இவங்க செக்ரட்டரிக்கும் ஒரு காப்பி கொடுத்துல, இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை. நாங்கள் இப்போ அதனால தான் இப்போ இன்றைக்கி அவர் வந்து கேட்குறதுக்காக வந்தோம். நாங்கள் வந்து அவர் எதுவுமே வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறாரு, செக்ரட்டரி இது வரைக்கும் ஆஃபீஸுக்கு வர்றதே இல்லைங்க, அவர்கிட்ட ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கலை. இது சொல்லி உங்கள் அதிகாரியிட சொல்லுங்கள், கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் அந்த அக்கௌண்ட் நடராஜ் அதை பற்றி எதுவுமே கேர் பண்ண மாட்டேன்றாரு. அதனால் இப்போ நாங்கள் வந்து இப்போ இது கூடிய விரைவில் இது கட்டடத்தை காலி பண்ணி கொடுக்கலன்னா நாங்கள் மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுப்போங்கிறத நாங்கள் கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணுவோம்.